வணக்கம். கணியூர் சாருவதி பாடல் திரு தாமோதரன் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காரணம், இன்றைய மக்கள் இங்கிருக்கிற மக்களுக்கு இந்த உடலப்பேட்டை மடத்துக்குளம் தாலுக்காவில் இருக்கிற அதுவும் அடிக்கடி சாருவதி வாடர் அலுவலகத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிற மக்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்குறாரு, லஞ்சம் கூடுதலாக வாங்குறாரு அப்படிங்கிறது பொதுவான டாக்கு. அப்படி ஒரு அனுபவம், அந்த டிமாண்டு செய்த அனுபவம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் ஏற்பட்டது. முதல் நாள் போகும்போது ஏற்பட்டது. அது சம்மந்தமாக யூடியூப்பில் பதிவிட்டேன். அப்போ ரெரா சம்மந்தமாக வந்தபோது டிஏஜி கோயம்புத்தூரில் துணைப்பதிவுத்துறை தலைவர்கள்ட்டையும் கொண்டு போய் ஒரு புகார் மனு கொடுத்தோம். அப்புறம் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பத்திரங்கள் அங்கே கணியூர் சார்பதி அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருப்பாங்க. எங்கிட்ட 1 ரூபாய் கூட, என் மூலமாக 1 ரூபாய் கூட அந்த சார்பதி வாடல் லஞ்சமாக பெறவில்லை. வழக்கமாக நான் பல முறை சொல்லியிருக்கிறது போல, இதுவரைக்கும் இப்போதைய உடல்பேட்டையில் இதுக்கு முன்னால் பதிவிட்டுருக்குறீங்களா, உடல்பேட்டை சார்பதி வாடர் கே சிவகுமார் அவர்கள் கையூட்டு பெற்றதாக புகார் மனு தொடர்பாக விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது விளக்க கடிதம் எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன். அந்த விளக்க கடிதத்துலேயும் சொல்லியிருக்கிறேன், தங்களுக்கு மட்டுமல்ல இதுக்கு முன்னால் இருந்த எல்லா சார்பதிவாளர்களுக்குமே நான் லஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன், அதே போல் உங்களுக்கும் கொடுத்துட்ருக்கிறேன். ஆனாலும் அப்படின்னு சொல்லி இந்த சார்பதிவாளர் சில விஷயங்கள், அந்த டோக்கன் படி ஃபாலோ பண்ணுறது, அன்னன்னைக்கு பத்திரத்தை உடனே ரிட்டர்ன் பண்ணுறது, ஈஸி நாங்கள் எல்லாம் எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா டெய்லி ஈவினிங், ஏன்னா நாங்கள் சாயந்தரம் நேரம் தான் ஏதாவது டாக்குமெண்ட் டிராஃப்ட் எல்லாம் கொண்டு காட்டோம்னா ஒரு 4-5 மணிக்கு தான் போயிருப்போம், 5-6 மணிக்கு. அந்த நேரத்தில் தான் வேலையை முடிச்சுட்டு போவாங்க. அவர் கேட்பார், எத்தனை ஈஸி முடிச்சிருக்கீங்க, எத்தனை ஸ்பாட் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க, நகல் எத்தனை அப்படிங்க அப்படின்லாம் கேட்டு அன்றன்று இதெல்லாம் கேட்குறதுனால, அப்புறம் டோக்கன் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ பெரும்பாலும் அந்த 10-11, 11-12 பண்ண பத்திரங்கள்லாம் வாபஸ் ஆயிரும். ஈஸி நகலும் முடிஞ்ச வரைக்கும் குறுகிய நாட்களுக்குள்ளேயே வந்துடும். போய் என்னாச்சுங்கன்னு கேட்குற ஏற்படாத வகையில் சார்பதிவாளர் திரு சிவகுமார் அவர்கள் இங்கே நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அது உண்மையில் நான் வரவேற்கிறேன். ஆனால் அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிற டிமாண்ட் பண்ணுறாரு, சில இவர்கிட்ட தான் போய் பத்திரம் எழுதணும்னு சொல்கிறாரு, அப்புறம் வேறு ஏதாவது பணம் கொடுத்தா எதை வேணாலும் பண்ணித்தர ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறாரு, அப்புறம் அமௌண்ட்டு பேரம் பேசி கொடுத்தோம்னா மறுக்க அதை பண்ணிடுறாரு அப்படின்னு இன்னும் சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி ஒரு நிலை. இதற்கு முன்னால் அவர் கோமங்கலத்தில் சார்பதி வாடராக பணிபுரிந்த போதும் சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் சரி, பணமாக சுமார் ஒரு வருஷத்துக்கு பக்கம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், கடந்த அக்டோபரில் வந்தார்னு நினைக்கிறேங்க. இதுவரைக்கும் ஒரு முறை கூட டிமாண்ட் செய்ததோ ஏதாவது பொய்யான காரணங்களை கூறி நிராகரித்ததோ கிடையாது. என்னோட தனிப்பட்டது மட்டுங்க அது. ஏன்னா அந்த போட்ட பெட்டிஷன் போட்டவங்க உண்மையான பேரை சொல்லி அவங்களோட பேரில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவர் குறிப்பிடலாம். ஏன் இங்கே இந்த செய்தியை சொல்கிற அப்படின்னா, இப்போது மாற்றலாக சென்றிருக்கிறார்களா மரியாதைக்குரிய திரு தாமோதரன் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு பணியிட மாற்றமாகி பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க போயிட்டார். அவர் அப்படி கேட்ட போது, அதாவது வழக்கமாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோங்கிறத 1-2 மீட்டர் பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன். வழக்கமாக ஒரு சைட்டுனா இப்போது குறைந்தது 1000 ரூபா, அப்புறம் 1,200,000 கணக்கு, 10 லட்சம்னா 2000, 20 லட்சம்னா 4000, 50 லட்சம்னா 10,000, 1 கோடினா 20,000, இதுதான் நான் கொடுக்குற கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க இதை விட குறைவாகவும் கொடுக்கலாம், கூடவும் கொடுக்கலாம், அது விஷயம். அது போக நான் எந்த எக்ஸ்கியூஸும், ஒரு பட்டா மாறுதல் இல்லைன்னா கூட போய் சார் இந்த பட்டா மாறுதல் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க, இல்லை இறப்பு சான்றில் வாரிஸ் சான்றில் எல்லாம் அசல் பத்திரம் தொலைஞ்சி போச்சு மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அப்போ போய் போலீஸில் வாங்கலை அப்படின்னு எந்த விதமான சாதாரண தானுங்க பட்டா மாறுதல்னு போய் கேட்கறது இல்லை. ஏன்னா அவங்க லிங்க் இருக்கும், 2 கை 3 நாள் லிங்க் இருக்கும், அதனோட தொடர்ச்சியாக பட்டா மாறுதல் பண்ணிக்க முடியும், அந்த லிங்க் காமிச்சு பண்ணலாம். ஆனால் இன்னொன்று சொல்லுவேங்க, இந்த பட்டா மாறுதல் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன், ஏங்கிறத பின்னால் மறுக்கா சொல்கிறேன். அப்போது அந்த சார்பதிவாளரை என்ன சொல்கிறேங்க, அப்படி நான் வழக்கமாக அதே மாதிரி மக்கள் நான் எவ்வளோ 1000 ரூபாய்னா அந்த 1000 ரூபாய் வாங்கி கொண்டு அப்படியே கொடுத்துட்றேன், நான் போக மாட்டேன், இங்கேருந்து தம்பி சில பேர் போவாங்க, அவங்ககிட்ட டாக்குமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டு போவாங்க, அந்த தம்பிகளுக்கு வெளியூரெல்லாம் போனால் 500 ரூபா அந்த ஆவணத்திற்கு அந்த ஓர் மக்கள் அவங்களே கொடுத்துருவாங்க, இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க, அப்புறம் சார்பதிவாளர் கொடுக்க அப்படி ஒரு குறைந்த வச்ச தொகை கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெத்து
வாரிசு இல்லை அப்படின்னு காரணம் சொல்லி பண்ண முடியாதுன்னு சொன்னவர் கட்டாயம் வேணுன்றாங்க. அதை பற்றின பதிவிட்டுருக்கிறேன், இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ போய் நான் மறுபடியும் கேட்டு சார் என்ன சார் பண்ணுறது மறந்துட்டு வந்துட்டாங்க, நானும் பத்திரம் ஒரிஜினல் இருக்குல்ல அது வேண்டியதுலேன்னு சொல்லி சொல்லி விட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு தொகையை சொல்கிறாரு. அது என்னங்க ஒன்றுமே சொல்லி போட்டு போவேன் 5000 ரூபா அப்படி பாஞ்சுன்னு அடிச்சு காட்டுறாரு. நான் உடனே கிண்டலுக்கு 1500 ரூபாய்ங்களா சார் அப்படின்னு கேட்குறேன். 1500னா எதுக்கு நான் பேசுகிறேன் சார், ஏன்னா மினிமம் 1000 ரூபா 15 அடித்தா 1500ங்களா சார்னா அவர் கடுப்பாகுமாக்காதுங்களா, ஏன்னா அவர் 5000 ரூபான்னு கேட்குறாருங்கிறது எனக்கு கடுப்பாகுது. ஒரு டெத்து வாரிசு இல்லைங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எடுத்து 15000 கேட்கும்போது அப்போ நான் எனக்கு கடுப்பானா அப்புறம் உங்களுக்கு கடுப்பு ஏற்ற வழி தான் நான் பதில் சொல்லி ஆகணும், அது 1500ங்களா சார் அப்படிங்கிறார். அப்படின்னு பாட்டு 15 அப்படிங்கிறார் சார், ரொம்ப சிரமம் சார் அப்படிங்க 10 ரூபா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுறாங்க மறுநாள் அப்புறம் கொடுக்குறேன்னு போகிறேன். அப்புறம் கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குது, அப்புறம் புகார் தெரிவிக்கிறேன். அதற்கப்புறம் எந்த பத்திரத்திற்கும் இதுவரை பதிவு செய்த எந்த பத்திரத்திற்கும் அவர் 1 ரூபாயும் கூட கேட்டதில்லை. ஏன்னா நான் வழக்கமாக எல்லாரும் கொடுக்குறது தான் சொல்லுவாங்க, நாங்கள் கொடுக்குறதில்ல விஜிலன்ஸ் கூப்பிட்டா கொடுக்குறதில்லன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரும் கொடுத்து கொடுத்தா இருக்கிறோம். அப்படி யாராவது கொடுக்காதவங்க இருந்தாங்கன்னா அவர் மேலே வந்து ஆவணம் இழுத்தர்களோ இல்லை வழக்கறிஞர்களோ யாராவது இருந்தால் நான் லஞ்சம் கொடுக்குறதில்ல எல்லாரும்னு ஒரு வார்த்தையை இவர் வந்து குறிப்பிட்டார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். அப்படி இருந்தால் அதனால் அதன் மூலமாக தெரிந்து கொண்டு அவர் எப்படி அந்த லஞ்சம் கொடுக்காமல் இருக்கார் அப்படிங்கிறத அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு நானும் அதை பின்பற்ற தயாராக இருக்கிறேன் என்பதற்காக தான் சொல்கிறேன். இங்கே ஆவணம் தயாரிப்பவர்கள், ஆவணம் தயாரித்து கொடுத்து அந்த தொழில் செய்பவர்கள், அவர் உரிமம் பெற்ற ஆவண இளத்தர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி உரிமம் இல்லாமல் இருந்தாலும் சரி அந்த 1000 ரூபா காசாக சாருவதிவாளர்கள் லஞ்சம் கொடுத்தா தான் இந்த தொழில் செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமே இங்கே ஆவணம் தயாரிக்கும் தொழில் செய்கிறவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இங்கே போராட்டம் நடத்தியவர்கள் எல்லா செய்திகளில் சமூக வலைதளங்களில் வந்தது எல்லாமே சாருவதிவாளர் முறைகேடாக பத்திரம் பதிவு பண்ணிட்டார், அதனால் விவசாயி பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் என்ன சொன்னது. சார்பதிவாளர் முறைகேடு பத்திரத்தை பதிவு செய்தார் அப்படின்னா, அப்போ சார்பதிவாளர் பத்திரத்தை பதிவு செய்தார் அப்படின்னா அந்த ஆவணம் யாராவது ஒருவரால், அதாவது உரிமம் பெற்ற பத்திர எழுத்தராலோ அல்லது வழக்கறிஞராலோ அல்லது உரிமம் இல்லாதவர்கள் உரிமம் இல்லாமல் தொழில் செய்பவர்கள் தயாரித்து அந்த பத்திரத்தில் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தரோ வழக்கறிஞரோ யாராவது ஒருத்தர் தான் தான் தயாரித்தேன் அப்படின்னு கையெழுத்து போடாமல் எப்போங்க. அப்போது உரிமம் பெற்ற ஆவண இளத்தர் வழக்கறிஞர் அல்லது உரிமம் பெற்ற ஆவண இளத்தரோ வழக்கறிஞரோ தான் தயாரித்ததாக பொய் சொல்லி கையெழுத்து மட்டுமே போட்டு கொடுத்த பத்திரத்தை தயாரித்த உரிமம் இல்லாதவரோ, இந்த 3 வகை தான். அதனால தான் நான் ஆவணம் தயாரித்தவர்கள்னு சொல்லுவேன், ஆவண எழுத்தர்கள்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களை விட இன்றைக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் உரிமம் இல்லாமல் ஆவணங்களை தயாரித்து கொண்டிருப்பவர்கள். சரி, அப்படின்னா அப்போ அந்த உரிமம் இல்லாமல் ஆவணம் தயாரிக்கிறவங்க பூராமல் முறைகேடு மோசடி பண்ணுறவங்களா அப்படின்னா கிடையாது சொல்லுவாங்க. முக்கியமாக இங்கே ஒரு சிலர் குறிப்பாக ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள்லாம் அதாவது ஒவ்வொரு சார்பதிவாளர் வந்தாலுமே முதல் நாள் கூப்பிட்டு அவர் சில ஒவ்வொருத்தரும் ஒரு அணுகுமுறையை பின்பற்றிட்டு இருப்பாங்க. முதல் நாள் வந்தால் ஆவண எழுத்தர்கள் எல்லாமே கூப்பிட்டு ஆவணம் தயாரிக்கிறவர்கள் ஏன்னா அவங்களும் தான் வருவாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர் என்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுவாரோ அந்த முறையை சொல்லுவார், இதை எப்படி பண்ணணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அப்படியே ஒருத்தர் தானாக முன் வந்து, சார் நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க சார், அதெல்லாம் பண்ணுறதுங்க, நாங்கள் லைசன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி பண்ணுறது இல்லைங்க சார் அப்படின்னு ஒருத்தர் ஓப்பனாக சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்ற பொருளை சொல்கிறாரு, லைசன்ஸு இருக்கிறவங்கெல்லாம் யார் எந்த முறைகேட்டில் ஈடுபடுறதில்ல, லைசன்ஸ் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள், உரிமம் இல்லாமல் ஆவணம் தயாரிப்பவர்கள், டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் கடை, இப்படி எல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த பேரில் எப்படியோ ஒரு வகையில் உள்ளே போய் ஒரு வில்லங்கச்சான்றாவது மனுவாவது போடுறவராக இருந்து அந்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்குள்ளே நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் ஒரு புரோக்கர் தான், ஏன்னா மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி கொடுக்குறேன், அதாவது புரோக்கர் வேலை பார்க்குறவங்க
ஒரு மக்கள்கிட்ட ஒரு நகல் சான் பெறுவதற்கோ வில்லங்கச் சான்று பெறுவதற்கோ பத்திரம் பதிவு செய்து கொடுப்பதற்காகவோ மக்களிடம் லஞ்சம் பெற்று சார் உதவியாளருக்கும் அல்லது உதவியாளருக்கோ இல்லை ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கோ இல்லை அங்கே அலுவலக உதவியாளருக்கோ இல்லை வேறு பணியாளர்களுக்கோ அந்தந்த வேலைக்கேப்ப அவங்களுக்கு கொடுக்குற எல்லாருமே புரோக்கர் தான். அது நானும் அந்த ஒட்டி ஒரு புரோக்கர் தான். அந்த மாதிரி அந்த புரோக்கர் வேலை செய்கிறவங்க யாராவது ஒருத்தர் ஆவணம் தயாரிக்காமல் பதிவு செய்யப்பட்டிருக்க முடியுமா? இதுதான் இங்கே எழுப்புகிற கேள்வி. அப்போ அந்த ஆவணத்தை தயாரித்தவர் யார்? தாமோதரன் சார்பதிவாளர் தாமோதரன் பண்ணார்னு பேசுகிறோம். இப்போ சார்பதிவாளர் தாமோதரன் பணியிடம் மாற்றம் பண்ணியாச்சு. அவர் இப்போ நாகப்பட்டினம் போகிறார், மறுக்க அடுத்தது அங்கேயே இருப்பார், மறுக்க மாறிக்கு வரா, அதை அவர் பார்ப்பார். ஆனால் இந்த ஆவணம் தயாரித்து கொடுத்தவர் நீங்கள் வந்து தாமோதரன் செய்தியில் வந்திருந்தாங்க. தாமோதரன் பதிவு செய்த அனைத்து ஆவணங்களையும் வருவாய்த்துறை பதிவுகளுடன் நல்லா ஆய்வு செய்து ஒப்பிட்டு என்ன பண்ணணுங்க, அதெல்லாம் பாதிக்கப்படுற நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா இந்த வருவாய்த்துறை பதிவேடு சரியாக இருக்கா அப்படிங்கிறதான இங்கே நான் பேச வர்ற விஷயம். இந்த வருவாய்த்துறை பதிவேடு ஒப்பிட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வருவாய்த்துறை பதிவேடு உருப்படியாக இல்லை, பல குளறுபடிகளோடு இருக்கு, சப்டிவிஷன் நம்பர் சரியாக இல்லை, அளவுகள் சரியாக குறிக்கப்படலை, உரிமையாளர் பேரெல்லாம் மாறி இருக்கு, கண்டிஷன் பட்டாவெல்லாம் விதி மீறி மாற்றப்பட்டிருக்கு, இப்படி பல குளறுபடிகள் வருவாய்த்துறை பதிவேட்டிலேயே இருக்குது. அதனால் நான் வைத்திருக்கிற கோரிக்கை தான் இங்கே பேசுகிற காணொளி, இந்த காணொளி வாயிலாக பல முறை தெரிவித்தாலும் இறுதி காணொளி, இறுதி காணொளின்னு தெரிவித்தாலும் இதுவே அநேகமாக இறுதி காணொளியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஆசையும் கூட. எத்தனை நாளைக்கு தானுங்க பேசிட்டு இருக்கிறது? ரீசர்வே தான் நிரந்தர தீர்வு அப்படின்னு போஸ்ட்டு அடிச்சே ஒட்டியிருக்கேன். அந்த ரீசர்வே நடக்காம ஏன் அப்படின்னா 1972 அதுக்கு முன்னால் 1961 1978 இதில் எல்லாம் நில உச்ச வரம்பு சட்டம்னு கொண்டு வந்து முதல் 1960 30 ஏக்கரை நம்ம கொண்டு வர்றாங்க. அப்புறம் 1972 15 ஏக்கரை அதிகபட்சம், 15 உச்ச வரம்பு 15 ஏக்கரானு கொண்டு வர்றாங்க. அதுக்கு மேலே அதிகமாக இருக்கிற பூமியெல்லாம் எடுத்து நிலமற்ற எல்லா விவசாயிகளுக்கு, அதில் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது விவசாய கூலியை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே 1.5 ஏக்கரா, 1.5 ஏக்கரா, 1.5 ஏக்கரானெல்லாம் உங்களுக்கு நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் கண்டிஷன் பட்டாவில் கொடுக்குறாங்க. அதே போல் ஊரில் நத்தத்தில் இல்லைன்னா ஊரை ஒட்டின பகுதியில் 1.5 செண்டு, 2 செண்டு அப்படின்னு வீடு கட்டி வாழ்வதற்காக, குடியிருப்பதற்காக இடம் ஒரு 10 வருஷ கண்டிஷனோட பட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டா விதிகள் எல்லாம் மீறி பட்டா மாறுதலாம் நடந்திருக்கு. ஏன் இங்கே குறிப்பிட வருகிறோம் அப்படின்னா, சார்பதிவாளர் அலுவலகம் இங்கே பதிவுத்துறையில் மட்டும்தான் அத்தனை முறைகேடு மோசடியும் நடக்கிற மாதிரியும், அதுவும் சார்பதிவாளர்கள் மட்டும்தான் இந்த முறைகேடு மோசடிக்கு காரணம் அப்படிங்கிறது போலயே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா முதன்மை காரணம் இந்த முறைகேடு மோசடிகளுக்கெல்லாம் முதன்மை காரணம் யார் அப்படின்னா, இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த உரிமம் பெற்ற பத்திர இலத்தர்களில் சிலர், வழக்கறிஞர்களில் சிலர், உரிமமே இல்லாமல் ஆவணம் தயாரித்து கொடுப்போரில் சிலர். இங்கே சிலர்னு சொன்னால் எல்லாரும் பண்ணுறதில்ல. அப்போது இந்த உரிமம் இல்லாமல் சில முறைகேட்டில் எல்லாம் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிற இல்லைங்களா, அவங்களுக்கு இது சிலருக்கு அவங்கள அந்த சிலரில் சிலருக்கு இந்த பத்திரம் தப்பு, இதை பண்ணக்கூடாது, இது விதிமீறல், விதிமீறலுக்கும் சுற்றறிக்கை மீறலுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னே அந்த உரிமம் இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஒரு விடுதலை பத்திரம் எழுதுறோம், விடுதலை பத்திரத்தை பண்ணி கிரையம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விடுதலை பத்திரம் மட்டும் பத்தாது, அந்த விடுதலை பத்திரத்தில் 3-2 பங்கோ, 4-3 பங்கோ, 5-2 பங்கோ, 6-1 பங்கோ, இல்லை 6-5 பங்கோ, இல்லை 10-9 பங்கோ தான் வந்திருக்குமே தவிர 10-1 பங்காவது, 3-1 பங்காவது, 5-1 பங்காவது அந்த முன்னாவணப்படியோ பட்டாப்படியோ வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட குறிப்பிட தெரியாதவர்கள் உரிமம் இல்லாமல் இருக்கிறாங்க, உரிமம் பெற்ற ஆவண இலத்தர்கள்லையும் இருக்கிறாங்க. விடுதலை பத்திரத்துப்படி பாத்தியப்பட்ட அப்படின்னு மட்டுமே எழுதக்கூடியவங்க இருக்காங்க. அதே போல் உயில் பத்திரத்துப்படி பாத்தியப்பட்டன அப்படின்னு எழுதக்கூடியவர்களும்
உரிமம் பெற்ற ஆவணங்களத்தர்களையே இருக்கிறாங்க. அப்போ உயில் பத்திரம்னா உயில் நான் எழுதி வச்சிடல, அந்த உடலப்பேட்டையே என்னோடது தான் அப்படின்னு கூட நான் ஒரு உயில் எழுதி வச்சு செத்து போயிடலாம். அந்த உடலப்பேட்டை என்றதா அப்படிங்கிறக்கு ஒரு ஆதாரம் என்ன இல்லைங்களா? அந்த ஆவணத்தை முதல்ல குறிப்பிட்டு தானே சிவசங்கர எனக்கு ஒரு சொத்து, இங்கே இருக்கிற இடம் அல்லது வீடு அல்லது பூமி எனக்கு இந்த வகையில் பாத்தியப்பட்டு நான் கரைமா வாங்கினது, இல்லை எங்கள் அப்பா அம்மா செட்டில்மெண்ட்டாக கொடுத்தது, இல்லை தாத்தா பாட்டி எனக்கு ஏதாவது உயில் எழுதி வச்சது, இல்லை எனக்கு பட்டாப்படி கொடுத்தது, இல்லை அரசு இது கொடுத்து, ஏதாவது வகையில் இப்படி பாத்தியப்பட்ட சொத்துக்களை என் ஆயுளுக்கு பிறகு என் மனைவியோ என் மகளோ யாரோ நடந்து கொள்ளப்பட்டு எழுதியிருந்தேன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அந்த பத்திரத்தை கொடுத்தா ஆவணம் தயாரிக்கிறவர் என்ன எழுதணும்னா, முதல்ல அந்த உயிலை கொடுத்தா அந்த உயிர் பத்திரத்தில் பத்திரம் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை பத்திரம் சொல்ல சொத்து மட்டும் சொல்லியிருந்தா அப்போ அந்த எழுதி வச்சார் சிவசங்கர் அவருக்கு அந்த சொத்து எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டு அந்த ஆவணத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அந்த உயில் வந்து இப்போ என் மகளுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இறந்துட்டேன் என் மகள் எழுதி கொடுக்குறேன் உயில் பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, எங்க தகப்பனாருக்கு என் தகப்பனார் கடந்த இத்தனை தேதிகளை கிரயமாக வாங்கி இப்போ உடலம்பேட்டை சார் இத்தனை நம்பராக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தைப்படி பாத்தியப்பட்ட சொத்துக்களை அனுபவித்து வந்து மேற்படி இத்தனாம் தேதி இறந்துபட்டபடியால் மேற்படி உயில் சாசனம் அமலுக்கு வந்த நிலையில் எனக்கு பாத்தியப்பட்டதும் இதன் கீழ்கண்டதமான சொத்துக்களை நான் உங்களுக்கு இத்தனை ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பிக்கணுங்க? ஏன்னா நான் வாங்கின கிரைய பத்திரத்திலிருந்தோ அந்த பத்திரத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் பின்னிட்டு அந்த உயில், உயிலுங்கிறது சப் டாக்குமெண்ட், இந்த பத்திரத்தை நான் உயில் எழுதி வைக்காமல் இறந்துட்டா யார் யார் வாரிசாக வருவாங்க? என் மனைவி இருக்காங்க, மனைவி வருவாங்க, எங்கள் அப்பா அம்மா வாரிசாக வருவாங்க, என் பொண்ணும் வாரிசாக வருவாங்க, அப்போ அது மூணு பேர் வரும். ஆனால் உயில் எழுதி வச்சதுனால நான் யாருக்கு போய், என் மகளுக்கு குறிப்பிட்டிருந்தா மகளுக்கு மட்டும் போகும், என் மனைவி குறிப்பிட்டிருந்தா மனைவிக்கு மட்டும் போகும், ஒரு வேளை எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருந்தா எங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் போகும், எதுவுமே எழுதி வைக்காமல் இருந்துட்டா இவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து தான் ஒரு சொத்தை விற்க முடியும். இப்போ தனியாக என் மகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா பண்ண முடியும். சரி, இந்த உயில் வில்லங்க சான்றில் வருமா அப்படின்னா வராது. புக் ஒன் அப்படிங்கிறது தான் இந்த கிரயம் விடுதலை செட்டில்மெண்ட்டு பாகம் அந்த அடமானம் வாடகை உடன்படிக்கை குத்தகை உடன்படிக்கை மற்ற எல்லா பத்திரங்களும் சொத்து மறைமாற்ற பத்திரங்கள் எல்லாமே வர்றது புக் ஒன். அந்த புக் ஒன்ல வர்றதுதான் ஈஸியில வரும். உயில் பத்திரம் என்பது வில்லங்க சான்றில் வராது. ஏன் வராதுன்னா, உயில் என்பது ஒரு ரகசியமான ஆவணம், ரகசியம் காக்கப்பட வேண்டிய ஆவணம். ஆனால் ரகசியம் காக்கப்படுகிறதா? இல்லவே கிடையாது. நூறுரூவா இரநூறுவாய் கொடுத்தோம்னா உள்ள இருந்து இன்னார் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. சகஜமா நடக்கிற ஒண்ணு, ஆனால் அதை தெரிவிக்க கூடாது. உரையிடப்பட்ட உயில்னு இருக்கு, மூடி உரையிடப்பட்ட உயில் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எப்படின்னா, ஒரு பத்திரம் கூட அது பண்ணினதை பார்த்ததும் கூட கிடையாதுங்க. அப்போ அந்த உயில் ஆவணம்ங்கிறது என் பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தா தான், என் மகளுக்கு எழுதி வச்சிருக்கிற விஷயம் என் மகளுக்கே தெரிஞ்சா தான். நான் பாட்டில் எழுதி கொண்டு போய் எங்க லாக்கர்ல வச்சு நான் செத்து போயிட்டேன்னா அந்த உயில் எழுதும் விஷயமே என் மகளுக்கே தெரியாது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு போயிடும். தியா உயிலை பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த கணிகூர் சார்பதிவாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இல்லைங்களா? நான் கேள்விப்பட்டது எனக்கா, நான் பல பேர்த்துக்கிட்ட கேட்டு பார்த்தோம், அந்த ஆவணங்கள் கிடைக்கல. நிச்சயமாக இன்றைக்கு சொல்லக்குள்ள வரும் அவர் டிமாண்ட் பண்ணியிருக்கிறார், எங்கிட்டையும் பண்ணியிருக்கார், நடந்திருக்கிறேன். ஆனால் அந்த சார்பதிவாளர் மரியாதைக்குரிய தாரமத்து தாமோதரன் அவர்கள் நிச்சயமாக பதிவு மிதியை மீறி பதிவு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை என்றே கருதுகிறேன். ஏன்னா அந்த ஆவணத்தை என்னிடம் நான் தெரிந்து கொண்ட செய்தி, கேட்டு அறிந்து கொண்ட செய்தி என்னவென்றால்,